ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய டெலிகிராம் சேனல் இப்படி ஒரு போஸ்ட் போடுவோம், காலங்காலத்தில் இப்படி போட்டுருவேன். சில பேருக்கு என்னென்ன தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம், ஆல்ரெடி யூசர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றாக்கள் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. இது ஒரு ஓவர் ப்ரோட்டோகால் சொல்லப்படுற ஒரு மைனிங் ஆப். டெய்லி செக்கிங் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் கோயின்ஸ் தருவாங்க, அதோட ஒவ்வொரு நாளும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய மிஷன் ஒன்று இருக்குது. ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்குரிய ஆன்சரை நாங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த ஆன்சர் தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சைன் அப் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஒரு வீடியோ போடுறேன், கணக்கு வீடியோ இருக்குது, அதில் ஒரு பிரதானமான லிங்கை தரேன், வீடியோவை தரேன். அதை பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு காலத்தில் கோயின்ஸாக கிளைம் கன்வெர்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ரோட்டோக்கோல் நல்ல அளவில் வேர்ல்டு வைட்டில் பிரபலமான ஒரு இது. இதில் நோட் மைனிங்கும் இருக்குது. நாங்கள் அது தேவையில்லை. நாங்கள் ப்ரோட்டோக்கோலில் ஒவ்வொரு ப்ரோட்டோக்கோல் இந்த மைனிங் அப்ளை ஏதோ புலட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் டெய்லி அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி டெய்லி செக்இன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்வோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த மெட்டாபோப் மைனிங் அப்டேட், புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. நேற்று முதனால் இதை ஒர்க் பண்ணலாமல் இருந்திருப்பீங்க, அதில் அப்டேட் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ஹாய், அதாவது ஹிங்குன்னு சொல்லப்படுற ஒரு மைனிங் அப்போ புதுசாக வந்திருக்குது. டிஆர்சி 20 டோக்கன், அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த ரீபப்ளிக் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், இது லிஸ்ட் பண்ணப்பட்ட டோக்கன். இதோட செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் வித்ரோவல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த். அதுக்கு முன்னுக்கு ஓல்டு ஜூஸ் எல்லாரையுமே ஒரு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி, ஒரு செட்டிங் ஒன்று பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன செட்டிங்ஸ்னு சொல்லி டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வழங்கப்படுத்த போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வரக்கு முன்னாடி வர அப்டேட்ஸ்லாம் அதெல்லாம் போகிறது வளமை. ஸோ லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், மெட்டாபோப் மைனிங் அப். மெட்டாபோப் மைனிங் அப்ட அப்டேட் என்ன பார்த்தா, டிய ஜூசர்ஸ், வி ஆர் ப்ளீஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் த சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அவங்களோட சாஃப்ட்வேர் மெயின்டென்ஸில் இருந்தாங்க 2 hours or 3 hours, இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நீங்கள் உள்ள போகிற நேரத்தில் முதல்ல இருந்த மாதிரி உள்ள போயிடாது, ஒரு அப்டேட் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போகிறதுக்கு சின்ன ஒரு என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் அப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரண்ட் வெர்ஷன் V2.0.17 புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கேட்குது. ஸோ கீழே இருக்கிற அப்டேட் நம்ம கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் ஒன்று வரும். அதில் இன்புட் இமெயில் அட்ரஸ், நீங்கள் ஆல்ரெடி கொடுத்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே இன்புட் யூ பாஸ்வேர்ட், நீங்கள் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு முறை லாகின் பண்ண நேரத்தில் பாஸ்வேர்ட் கேட்காது, ஓடிபி தான் கேட்கும். இந்த முறை பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. அந்த பாஸ்வேர்ட்டை நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற நம்பரை என்ன பண்ணணும், 1 2 3 4 5 6 இந்த ஓல்டு யூசர்ஸுக்காக. ஸோ இந்த இன்புட் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணிவிட்டு உள்ள லாகின் பண்ணி போவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றெல்லாம் வளமையாக செய்கிற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இனி அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் ஆல்ரெடி லாகின் பண்ணுற மாதிரி ஓடிபியை கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளலாம். க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மந்த் ஆளுக்கு ஒருக்கா வந்து க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்க. மந்த் ஆளுக்கு ஒருக்கா வர கஷ்டமானாக இன்றைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தடவையாக வந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் அவ்வளோ நேரமும் க்ளைம் பண்ணாது, எல்லாமே சேவ் பண்ணியிருக்கும். அவள்கிட்ட நீங்கள் டோட்டலாக க்ளைம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மெட்டா அப்போ மைனிங் அப்படி இது ஒரு நல்ல மைனிங் அப். அவை மைனிங்கும் இதே மாதிரி தான் இருந்தது. வித்தோல் தந்து அவங்க ஸ்டார்டிங்கில் அவையோ கேர்லெஸ்ஸாக விட்டு அவங்கள நானும் ஒருத்தன் இப்போ மிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதை விட்டுறப்படாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஹாய் மைனிங் அப் டிஆர்சி 20 டோக்கன், புதுசாக வந்துருக்கிற மைனிங் அப். நேற்று டிஆர்சி 20 டோக்கன் டோக்கி மார்க்கெட்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த டிஆர்சி 20 டோக்கன்ஸை பை பண்ணுறது, அதில் இது லிஸ்ட் பண்ணிட்டாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. ரைட், அதை நாங்கள் எப்படி சைன் அப் பண்ண பார்க்கணும், லிங்கை கொடுத்தோடனே உங்களுக்கு அப்படி வரும். அதில் போய்ட்டு லாகின் ஆப்ஷன் கேட்பாங்க. லாகின் நீங்கள் பண்ணலாது, சைன் அப் தான் பண்ணணும். லாகின் ஆல்ரெடி இருக்கிறவங்க சைன் அப் தான், புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க சைன் அப் ப்ரொசஸில் போனோன்னே இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட கண்ட்ரி இந்தியாவை ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இமெயில் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், பாஸ்வேர்டையும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது ரெஃபரல் கோட் வரும். ரெஃபரல் கோட் எந்த ரெஃபரல் கோட் என்ன பண்ணுறது, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த கோட் தரேன். அதே நேரம் எங்கள் டெலிகிராம் சேனலையும் நேற்று தந்திருக்கேன், நேற்று போஸ்ட் பண்ணிவிட்டேன். சில பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, அந்த G0ன்றதுங்கிறத கோப்பி பண்ணி வச்சுக்கலாம். கோப்பி அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோப்பி ஆயிரும். அதை கொண்டு வந்து இந்த ரெஃபரல் கோடை சொல்கிற இடத்துல போட்டுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு 50 டோக்கன் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். அது பிறகு கண்டினியூ வித் கோடை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த பிறகு ஓப்பன் இமெயில் ஆப்னு சொல்லி வரும். ஸோ உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வந்துருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ண இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும், அதை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்றா இப்படி ஒரு மெயில் வந்திருக்கும், அதில் நீல கலருக்கு தானே, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இன்னொரு இதுக்கு கொண்டு போய் சொல்லும், நீங்கள் இப்போ லாகின் பண்ணிக்கொள்ளலாம். ஆல்ரெடி நீங்கள் வெரிஃபை பண்ணியாச்சு, நீங்கள் லாகின் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி போயிட்டு லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி கொடுத்த யூஸ் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்றா இப்படி உள்ள வர வர உங்களுக்கு இப்படி கேட்கும், ஓகே 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 கொடுத்து 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும், எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்து வந்துருங்க. அப்புறம் இந்த சூரியன் கண்ணாடி போட்ட மாதிரி சிம்பிள் வரும், மைண்ட் ஸ்டார்ட் மைண்ட் ஹைன்னு சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணுங்க, உங்களோட மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, இந்த வாலட் ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா அது வாலட் எல்லாம் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இந்த 24 hours மைனிங் இல்லை, 6 hours மைனிங். ஒவ்வொரு 6 hours ஒரு டேயாக அவங்க கல்குலேட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு 6 hours ஒரு காம் வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விடுறங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கேர்லஸ் ஆயிருந்தீங்கன்னா வித்ரோல் தானத்தில் கேவிசி வெரிஃபிகேஷன் பண்ணத்தில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண பிறகு சான்சல் இருக்குது. அந்த நேரத்தில் கோயின்ஸ் பெருமதி கோயின் எல்லா கொஷன்ஸ் குறையும் போக போக. ஸ்டார்டிங்கில் நல்லா தந்துட்டுருக்காங்க, ஒவ்வொரு 6 hours 12 12 13 கோயின்ஸ் தந்துட்டுருக்குறாங்க.
ஓகே ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 50 ஹை டோக்கன் தந்துட்டுருக்காங்க. அவரோட ட்விட்டரை பார்த்துக்கோங்க, ட்விட்டரில் எல்லாமே போஸ்ட் போட்டு கொண்டிருக்காங்க. இப்போ தான் புதுசாக வந்துருக்கு, வேறு வேறு அப்டேட்லாம் வரல, கேவிசி வித்ரோவலை பற்றி அப்டேட்லாம் வரல. டிஆர்சி 20 டோக்கன், அதாவது டோஜ் கோயினை மைன் பண்ணி வர அந்தே ப்ளாக் செயின், கிட்டத்தட்ட சேம் ப்ளாக் செயினில் வர ஒரு டோக்கன். இப்போதைக்கு இவ்வளோ தான் தெரியும். ஒரு டோக்கி மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தேவை, நாங்கள் அதெல்லாம் பை பண்ண போகிறது இல்லை. மைனிங் நல்லாயிருக்கு, ஓரளவு ஓகேவாக இருக்குது. எல்லா மைனிங்குமே நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோமா, அது போக போகிற டெவலப்மெண்ட் போக போக பார்ட்னர்ஸ் வர வர அது இதாகிடும். அந்த இதில் நாங்கள் ஜாயின் பண்ணதில் எங்களுக்கு வர கோயின்ஸ் இருப்பது மாதிரி எண்ணிக்கை குவான்டிட்டி குறைவாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்வோம், முடிஞ்ச அளவு கிளைம் பண்ணிக்கொள்வோம். இப்போ வித்ரோத்தரலாம் வித்ரோத்தரலாம் போகலாம், அதை பிறகு பார்ப்போம். ரைட், அடுத்தது ரிபப்ளிக் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அதில் பாருங்கள், செக்யூரிட்டி செட்டிங் ஒன்று பண்ண வேண்டியிருக்குது. ஒதன்டிகேட்டர் ஆப், கூகுள் ஒதன்டிகேட்டர் இதோட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்குது. இவங்களோட வித்ரோவல் தரப்புறாங்க வார மாதம். அதுக்கு முன்னுக்கு சில ஃப்ராட் வேலையெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு 2FA, அதாவது 2 ஃபேக்டர் ஒத்தன்டிகேஷன் செட்டப் பண்ணி வைக்க சொல்கிறாங்க கூகுள் ஒதன்டிகேட்டர் மூலமாக. நான் நேற்று கூட இந்த காலையில் இதை போஸ்ட் பண்ணியிருந்தேன், அந்த லிங்க் ஒன்று பாருங்கள், ஆப் ரிபப்ளிக் ஜிஜி ஃபீட்னு சொல்லி. இதுதான் நம்மளுடைய வெப் மைனிங் ஆப், இதுக்குள்ளே போய் தான் நாங்கள் செய்ய போகிறோம். வெப்புக்குள்ளே போய் தான் நாங்கள் இந்த செட்டிங்ஸை செய்ய போகிறோம். ஆப்பில் வச்சு கொண்டு செய்யலாது, வெளியே இருக்கிற ஆப்பில் வச்சு செய்யலாது. கீழே லிங்க் தந்திருக்கேன், நியூ யூசர்ஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதை எப்படி சைன் அப் பண்ணி வீடியோ தரேன். அந்த அவங்களோட வெப் லிங்கை கிளிக் பண்ணி போனீங்களா அவங்களுக்கு இப்படி ஒரு இது வரும், சைன் அப் வித் இமெயில், சைன் அப் வித் கூகுள் அப்படிலாம் வரும். நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி இருக்கிறீங்க. ஸோ லொகின் கீழே லொகின் கிடக்கும், லொகின் ஹியரை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் லொகின் வித் இமெயில் கேட்கும், லொகின் வித் இமெயில் கொடுத்துட்டு உங்களுடைய இன் இமெயில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆல்ரெடி ரீபப்ளிக் கொடுத்துருக்குற இமெயில் என்ன பண்ணிக்கொள்ளுங்க. என்ன பண்ணி போட்டு கிளிக் டு வெரிஃபை அண்ட் கீழே கிடக்கிற வெள்ள பாக்ஸ் அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க இப்படி ஒரு பாப் அப் வரும். அதில் அவங்க மேலே தந்திருக்க லேட்டஸ்ட் ஆர்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணணும், கேபிவின்னு தான் இருக்காங்க. இப்போ இதில் கேபிவியை நீங்கள் சரியான ஆர்டரில் செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். செலக்ட் பண்ணி போட்டு ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே கொடுத்த பிறகு கிளிக் டு வெரிஃபை திருப்பி கேட்பாங்க. திருப்பி கேட்ட பிறகு உங்களோட மெயிலுக்கு ஒரு கோட் வரும், அந்த கோடை 4 இலக்கத்தில் ஒரு கோட் வரும். அந்த 4 இலக்கோட கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப் இந்த வெப்பில் ஓப்பன் ஆயிரும், உங்கள் ஆப்பில் எப்படி இருக்கும் அந்த ஓப்பன் ஆயிரும். அப்புறம் அந்த ப்ரொஃபைல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க, மேன் மாதிரி இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி கொண்டு கொள்ளுங்க. குனிங்களாக இருந்தால் உங்களுக்கு இப்படி 4-5 ஆப்ஷன்ஸ் வரும், எடிட் ப்ரொஃபைல், செக்யூரிட்டி செட்டிங்ஸ்லாம் வரும். அதில் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்றத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், செக்யூரிட்டி அசெட்ஸ் இன்னவர் டொப் அப், அவங்களோட ப்ரையாரிட்டி எங்கள் அசெட்ஸ் இது செய்கிறது. கீழே போய்ட்டு கீழே கன்ஃபிகர்னு சொல்கிற பட்டனை கொடுத்துக்கொள்ளணும். கூகுள் ஒதன்டிகேட்டர் ஆப் இப்படி தான் இருக்கும், இதான் கூகுள் ஒதன்டிகேட்டர் ஆப். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, கிரிப்டோ கரன்சி இருக்கிறவங்களுக்கு முக்கியம். இது இதை நான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் எந்த ஃப்ராட் வேலையிலும் இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த கன்ஃபிகர் பட்டனை கொடுத்துக்கொள்ளுங்க. கன்ஃபிகர் பட்டன் கொடுத்த பிறகு சீக்ரெட் கோட்னு சொல்லி ஆப்ஷன் வரும், அதை கொப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு கூகுள் ஒதன்டிகேட்டரில் போயிட்டு இந்த ப்ளஸ் அடையாளம் இருக்கும், இந்த ப்ளஸ் அடையாளத்தில் நாங்கள் கொப்பி பண்ண கோடை கொண்டு பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி போட்டு ரீபப்ளிக்னு சொல்லி அதுக்கு நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்து போட்டு என்ன பண்ணீங்கன்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு ஒரு 6 கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு ஒரு ரவுண்டாக ஒரு வட்டம் ஒன்று ஓடிக்கொண்டு மகப்பத்தில் ஒரு 6 இலக்கத்தில் டிஜிட்ஸ் வந்து ஓடிக்கணும் வரும். அந்த ரவுண்ட் ஒரு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி கொப்பி பண்ணி வச்சுக்கணும். லோங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கொப்பி ஆயிரும் கூகுள் ஒதன்டிகேட்டர் ஆப்பில். ஓகே, நான் இந்த செக்யூரிட்டி இது பண்ண இல்லாத, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டரோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாது இந்த கூகுள் ஒதன்டிகேட்டர், அதனால நான் இப்படி சொல்கிறேன். இதான் அந்த செக்யூரிட்டி இது அந்த கியூஆர் கோட், அதோட அந்த என்ன சொல்கிறது அந்த கோட், அதை கொண்டே அதில் நாங்கள் பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணி போட்டு அதே இதை திருப்பி இந்த இடத்துக்கு வந்த ஆப்புக்கு இந்த மைனிங்கில் வந்தோமா இருந்தால் எங்களுக்கு இது காட்டும், ஒரு 6 இலக்க பெட்டி மாதிரி காட்டும். அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அவங்களோட யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி செட் அப் யூ ஒதன்டிகேட்டர் ஆப்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த 6 இலக்கத்தையும் என்ன பண்ணணும், அவ்வளோதான் உங்களோட இது கிளியர் ஆயிரும். நீங்கள் ஆப்பில் இதுக்குரிய எந்த ஒரு இதையும் நீங்கள் பார்க்க இல்லாது, நீங்கள் வெட் சர்டிஃபிகேட் பண்ணிட்டீங்களா ஜாயின் பண்ணிட்டீங்களா எதையுமே நீங்கள் எந்த இடத்துல பார்த்துக்க இல்லாது, ஆப்பில் பார்த்துக்கல. நான் இப்போ ஆப்பில் நினைக்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோயின்ஸ் தந்து கொண்டிருக்காங்க, வித்ரோவல் தரப்புறாங்க. ஆல்ரெடி லிஸ்டட் ஆனப்பட்ட கோயின் தான் கூ கோயினில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேட் டூ டைவில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி 2-3 எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற ஒருப்பட்ட ஒரு கோயின் இந்த ஆர்டிகே கோயின். ஸோ எங்களுக்கு வித்ரோவல் தரணத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 1000 கோயின்ஸ் இருக்குதுனா, எனக்கு 1000 கோயின்ஸ் தந்தாங்கன்னா எனக்கு ஒரு 41-42 டாலர் எனக்கு வரும். தந்தால் தரலாம், தராமலும் போகலாம். ஒவ்வொரு நாளும் இதில் மைனிங்க இதில் ஆக்டிவாக இருங்க, வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பேக் பண்ணுங்கள். எல்லாமே செஞ்சு கொண்டு வாங்க, உங்களுக்குரிய இது அவங்க தந்து கொண்டிருப்பாங்க. ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். டே கேட்ச் எல்லா மைனிங்ஸை பற்றின டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஓகே பாய், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.